நாடாளுமன்றம் வந்த பிரதமர் மோடி நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிராக 2 மணி நேரம் 13 நிமிடங்கள் பேசினார். மாலை 5:09 மணிக்கு பேச்சை துவங்கினார். 6:40 மணிக்கு எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். 7:22 மணிக்கு பிரதமர் தனது பேச்சை முடித்தார். இதற்கு முன்னதாக பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திமுக உறுப்பினர் கனிமொழி வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு காரசாரமாக பதிலளித்து துவம்சம் செய்தார். சிலப்பதிகாரத்தில் இருந்து ஆரம்பித்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் திமுகவினரால் துன்புறுத்தப்பட்டவரை எடுத்து போட்டு விளாசினார். மாலையில் அவைக்கு வந்த பிரதமர் மோடி தமிழகத்தைச் சேர்ந்த திமுக அமைச்சர் ஒருவர் பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் பேசியுள்ளார். தமிழகம் நம் நாட்டிலேயே இல்லை என்பது போல் இந்தியா என்றால் வட இந்தியா என்று அவர் கூறியுள்ளார். தமிழகம் இந்தியாவின் அங்கம் இல்லையா? ராஜாஜி, காமராஜர், அப்துல் கலாம் ஆகியோர் பிறந்த தமிழகத்தை எப்படி பிரித்து பார்க்க முடியும்? தேசபக்தியின் நீரோடை தொடர்ச்சியாக பாயும் மாநிலம் தமிழகம் என்று ஏவாவேலுவில் தொடங்கி கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்கள் என திமுக அரசின் முதல்வர் எனக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த தீவை வேறு ஒரு நாட்டுக்கு கொடுத்தது யார்? அது நமது பாரத மாதாவின் அங்கம் இல்லையா? கச்சத்தீவை இந்திரா தலைமையிலான அரசுதான் இலங்கைக்கு கொடுத்தது என்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி, இந்திரா காந்தி என அனைவரையும் வெளுத்தெடுத்தார். இந்த 26 கட்சிகள் சேர்ந்து இந்தியா என்ற பெயரை தங்கள் கூட்டணிக்கு வைத்துள்ளனர். இதன் ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னும் புள்ளி என்ற சுவரை எழுப்பி பிரிவினைக்கு வித்திடுகின்றனர். இந்த கூட்டணிக்கான பெயரை எங்களின் என்டிஏ எனப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்துதான் திருடியுள்ளனர். என்டிஏவில் புதிதாக 2 I என்ற எழுத்தை சேர்த்துள்ளனர். இதில் 1 I 6 கட்சிகளின் அகம்பாவத்தை குறிக்கிறது. மற்றொன்று காங்கிரஸ் கட்சியின் அகம்பாவத்தை குறிக்கிறது. இவர்களுக்கு கொள்கை என்று எதுவும் இல்லை. கூட்டணியின் பெயரை மாற்றுவதன் வாயிலாக ஆட்சியை பிடிக்கலாம் என்று கனவு காண்கின்றனர் என சரமாரியாக விட்டு தாக்கினார். எதிர்கட்சி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். நீங்கள் யார் பின் செல்ல நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு நம் நாட்டின் கலாச்சாரம் பற்றிய புரிதல் இல்லை. அவர்களுக்கு பச்சை மிளகாய்க்கும் சிவப்பு மிளகாய்க்கும் வித்தியாசம் தெரியாது. தங்களின் தவறை மறைக்க பெயர் மற்றும் சின்னத்தை மாற்றியுள்ளனர். கடந்த முறை நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. மக்கள் தங்கள் பெருவாரியான ஆதரவை எங்களுக்கு அளித்து தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தினர். எனவே இதை மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கிறோம். இந்த முறையும் நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்துவிட்டனர். அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளர்களின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக செல்வது மிக அற்புதமான திட்டம் என சர்வதேச நிதியம் வியந்து பாராட்டியுள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தின் வாயிலாக லட்சக்கணக்கான மக்கள் காப்பாற்றப்பட்டு உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் பாராட்டியுள்ளது. நாடு குறித்து எந்த நல்ல விஷயங்களையும் கேட்க எதிர்கட்சிகள் தயாராக இல்லை. என்னை பற்றி எதிர்கட்சிகள் பேசும் மோசமான வார்த்தைகள் எனக்கு உற்சாக டானிக் போல் உள்ளது. அவை என்னும் மேலும் உயரச் செய்கிறது. அவர்கள் யாரை பற்றி மோசமாக விமர்சிக்கின்றனரோ அவர்கள் முன்னை விட வேகமாக வளர்ந்துள்ளனர் என்று கூறிய பிரதமர் அதற்கு 3 உதாரணங்களையும் கூறினார். பொதுத்துறை வங்கிகள் அதல பாதாளத்திற்கு செல்வதாக பல நிபுணர்களை வைத்து வதந்தி கிளப்பினர். ஆனால் வங்கிகள் இன்று இரட்டிப்பு லாபம் தருகின்றன. மத்திய அரசு நிறுவனமான HAL மூடப்பட போகிறது என்றனர். அதுவும் இன்று லாபத்தில் இயங்குகிறது. LIC அழிய போகிறது என்றனர். மக்கள் பணம் முழுமையாக வீணாக போகிறது என வதந்தி பரப்பினர். அதுவும் இன்று லாபத்தில் இயங்குகிறது. வரும் 2028 மீண்டும் நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் போது நம் நாடு உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் 3 இடங்களில் இருக்கும் என்று கிண்டலுடன் கூறினார். பிரதமர் மோடி அவைக்கு வந்து மணிப்பூர் பற்றி பேச வேண்டும் என்பதற்காகவே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்ததாக கூறும் எதிர்கட்சிகள் சரியாக அவர் மணிப்பூர் பற்றி பேச ஆரம்பித்ததும் வெளிநடப்பு செய்ததுதான் வேடிக்கை. இதில் பிரதமர் பதில் சொல்லவில்லை என்று பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது TR பாலு போன்றோர் கூறியது இன்னும் வேடிக்கை. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு அவையின் உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. 10ஆம் வகுப்பு படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MDS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MDS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355117.